ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, திருக்கார்த்திகையில் தீபம் ஏற்றுவது ஏன், அண்ணாமலையார் தீபம் பரணி தீபம் என்றால் என்ன, அதனுடைய சிறப்புகள், வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறை, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மகா பெரியவா அருளிய கார்த்திகை தீபம் தத்துவம், கார்த்திகை தீபம் வேர்க்கடலை உருண்டை, நெல் பொறி உருண்டை, இதெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது வேணுங்கிற செக் பண்ணி பாருங்க. என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீபத் திருநாள் அன்று திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்திற்கு பெயர் அண்ணாமலை தீபம். இந்த தீபம் அந்த பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் இருந்து பார்த்தாலும் தெரியும் வண்ணம் மிக பிரம்மாண்டமாக பெரிய அளவில் தீபம் ஏற்றப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் திருக்கார்த்திகை தீபத் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் கார்த்திகை தீபம் நவம்பர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அன்று பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. அதிகாலையில் பரணி தீபம் அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்டு பின்னர் அந்த மண்டபத்தில் 5 தீபங்களாக இவை காட்டப்படும். கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபம் காட்டப்படுவதால் பரணி தீபம் என்று பெயர் பெற்றது. கார்த்திகை தீபம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது சிவபெருமானின் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலைதான். கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்திற்கு பெயர் அண்ணாமலை தீபம். இந்த தீபம் அந்த பகுதியை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து பார்த்தாலும் தெரியும் வண்ணம் மிக பிரம்மாண்டமாக பெரிய அளவில் தீபம் ஏற்றப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் ஏன் தீபம் ஏற்றி வழிபடுகிறோம், கார்த்திகை தீபத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இதற்காக மிகப்பெரிய கொப்பரையில் 24 முழம் துணியால் திரி செய்து அதில் கற்பூரத்தூள் வைத்து சுருட்டப்படும். பின்னர் அந்த திரியை கொப்பரையில் வைத்து நெய் வார்த்து சுடர் எரிப்பார்கள். அது தூரத்திலிருந்து பார்க்க மலையில் தீபம் ஏற்றி வைத்தது போல சிறியதாக தெரியும். கிட்டத்தட்ட அந்த மலையிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த சுடர் தீபம் போல தெரியும். மழைக்காலத்தில் புயல் தோன்றி அதனால் மழை அதிகமாக பொழிவது வழக்கம். மழை நல்ல விஷயம் என்றாலும் புயலால் பல சேதாரம் ஏற்படுவதும் வழக்கம். புயலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் பெரும் தீபம் ஏற்றுவதால் புயல் தோன்றுவது தடுக்கப்படுவதோடு அப்படியே தோன்றினாலும் அதன் வேகம் தணிக்கப்படும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. தீபத்தில் 3 தேவியர்களின் சங்கமம் எப்படி? தீபச்சுடரானது மகாலட்சுமியாகவும் அதில் தோன்றும் ஒளி சரஸ்வதியாகவும் வெப்பம் பார்வதியாகவும் கருதப்படுகிறது. மனிதனையும் இறைவனையும் இணைக்கக்கூடியதாக திருவிளக்குகள் விளங்குகின்றன. அதாவது மனித ஆத்மாவும் இறைவனுக்கு இடையேயான உறவை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஒரு தீபச்சுடர் எரியும் போதும் அந்த விளக்கில் ஊற்றப்பட்டுள்ள எண்ணெய் மெல்ல மெல்ல அந்த திரி உக்ரஹித்து தீபச்சுடர் எரிகிறது. தீபச்சுடர் அகத்தோற்றமாகவும் அதன் செயல்பாடு புறத்தோற்றமான எண்ணெய் திரி விளக்கு போன்றவற்றால் செயல்படுகிறது. இப்படி திருவிளக்கானது அதில் இருக்கும் மறைபொருள் மூலம் நம் ஆன்மாவும் இறைவனையும் இணைக்கின்றது. திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவதன் ஆன்மீக அறிவியல் காரணம் என்ன? அதை குறித்த சிறிய புராண கதை ஒன்றை இப்போது பார்ப்போம். கிருதயுகத்தில் ஒரு கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் சிவபெருமான் என்னும் முக்கண்ணன் தன்னுடைய முறுவலாலேயே 3 புறங்களையும் எரித்த திரிபுர தகனம் நடத்தினார். திரிபுர தகனத்தின் போது ஈசனின் சிறுபொலியானது இந்த உலகம் முழுவதும் பரவி ஜோதியாக பிரகாசித்தது. உலகமே ஒளிவில்லமானது. அது மட்டுமில்லாமல் தீய சக்திகளை அழிக்கும் அக்னிப்பழம்பாக அமைந்ததோடு உலகை வெளிச்சமாக்கியது. சிவபெருமானின் அந்த பிரகாசத்தை வழிபடும் விதமாகத்தான் கார்த்திகை தீபத் திருநாள் உற்சவம் கொண்டாடப்படுகிறது. நடக்காததையும் நடத்தி வைக்கும் கார்த்திகை பரணி தீபத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு பரணி தீபம் நவம்பர் 26ஆம் தேதி வருகிறது. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில் நவம்பர் 26ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபத் திருநாள் அன்று அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட உள்ளது. இது ஏகன் அநேகநாதல் அநேகன் ஏகநாதல் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் 5 பெரிய அகல்களில் நெய்யினால் விளக்கு ஏற்றி பிறகு அதே ஒரே விளக்கு ஆக்குவார்கள். மீண்டும் அந்த ஒரு விளக்கில் இருந்து 5 விளக்குகள் ஏற்றப்படும்.
நமக்கும் நமது முன்னோர்களுக்கும் வாழ்கின்ற போதும் மரணத்திற்கு பிறகும் நற்கதி அருளக்கூடியது பரணி தீபம். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பரணி நட்சத்திரம் சிறப்புக்குரியது என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் பாவங்கள் போக்கக்கூடியது. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை போக்கி முக்தியை அருளக்கூடியது. பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது? வீட்டில் கார்த்திகை பரணி தீபம் எந்த நேரத்தில் எப்படி ஏற்றலாம் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். கார்த்திகை சோமவாரம், சோமவார பிரதோஷம், அதிலும் பிரதோஷ காலத்தில் வீடுகளில் பரணி தீபம் ஏற்ற வேண்டிய காலம் என்பதால் இது மிக அதிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவம்பர் 26 தேதி நாள் முழுவதுமே சிவ வழிபாட்டிற்கு உகந்த காலமாகும். விரதம் இருந்தும் விரதம் இருக்காமலும் சிவபெருமானை ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும். சிவபுராணம், திருப்புகழ் பாராயணம் செய்யலாம். சிவனுக்கு பூஜைக்கு தேவையான வில்வம், பூ போன்றவற்றை பறித்து கொடுத்தாலும், மாலையாக கட்டி கொடுத்தாலும், விளக்கு ஏற்றி வழிபட்டாலும், அபிஷேகத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தாலும் கூட சிவனை நினைத்து விரதமிருந்து வழிபட்ட பலன் கிடைக்கும். மிகவும் சிறப்பு வாய்ந்த அரிதான இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் நடக்கவே நடக்காது என நாம் நினைத்து கொண்டிருக்கும் விஷயங்களை கூட சிவபெருமான் நடத்தி வைப்பார். தீராத கஷ்டம், தீராத கடன் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். வீடுகளில் முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுவார்கள். பரணி காளிக்குரிய நாளாகும். ஆதி நாளில் காளி தேவியை வழிபடும் நோக்கத்தில் பரணி தீபத்தை கொண்டாடினார்கள். இதனை பிள்ளையார் தீபம் என்றும் கூறுவார்கள். 60 நாட்களுக்கு முன்பு இருந்தே விழா ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருப்பது திருவண்ணாமலை. இது தட்சிண கைலாயம் என்றும் பக்தர்களால் அழைக்கப்படும். இத்திருத்தலத்தில் சிவலிங்கமே மலையாக காட்சியளிப்பதாக ஐதீகம். கார்த்திகை மாதம் என்றாலே நினைவுக்கு வருவது கார்த்திகை தீபத் திருநாள்தான். கார்த்திகை தீபத்தன்று வீடுகளில் மற்றும் கோவில்களில் விளக்கேற்றி கொண்டாடுவார்கள். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக வரக்கூடிய நன்னாளில் திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருநாள் மிகவும் பிரசித்தி பெற்றது. கார்த்திகை நன்னாளில் திருவண்ணாமலை விழா கோலம் பூண்டு இருக்கும். அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மாலையில் மலைமேல் மகாதீபம் ஏற்றப்படும். அனைத்து சிவன் ஆலயங்கள் மற்றும் முருகன் ஆலயங்களிலும் சிறப்பாக கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும். மக்கள் வீடுகளிலும் தீபம் ஏற்றி வழிபடுவர். கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், மகாதீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படும். பரணி தீபம் என்றால் என்ன? அதிகாலையில் பரணி தீபம் அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்டு பின்னர் அந்த மண்டபத்தில் 5 தீபங்களாக இவை காட்டப்படும். கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபம் காட்டப்படுவதால் பரணி தீபம் என்று பெயர் பெற்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற சிவனின் 5 அம்சங்களையும் காட்டும் விதமாகவே பரணி தீபம் காட்டப்படுகிறது. அதன் பின்னர் மாலை 6 மணி அளவில் திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும். பாவங்களை போக்கும் பரணி தீபம். தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அகல திருக்கார்த்திகைக்கு முந்திய நாளான பரணி நட்சத்திரத்தன்று இல்லம் எங்கும் மாலை விளக்கேற்றி இறைவன் சன்னதியிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். கோவில்களில் பரணி தீபம் ஏற்றும் நேரம் திருக்கார்த்திகை அன்று காலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்படும். இந்த வருடம் கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் நவம்பர் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது. முன்னதாக அன்று காலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்படும். தீபம் ஏற்றும் எண்ணிக்கையை பற்றி இப்போது பார்ப்போம். வாசலில் 2 தீபமும் பூஜை அறையில் 5 தீபமும் ஏற்ற வேண்டும். இந்த 5 தீபங்களையும் மட்டமாக எல்லா திசையும் ஒளிபடும்படி ஏற்ற வேண்டும். இந்த விளக்கில் நெய் ஊற்றி ஏற்றினால் சிறப்பு. திரி, பஞ்சு திரிகளை பயன்படுத்தினாலே போதுமானது. பழைய விளக்குகளையும் சுத்தப்படுத்தி ஏற்றலாம், தவறில்லை. தீபம் ஏற்றினால் கிட்டும் பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம். நமது வீட்டு பூஜை அறையில் 1 முக தீபம் ஏற்றினால் மத்தியம பலன் தரும். 2 முக தீபம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமை தரும். 3 முக தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தரும். 4 முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும். 5 முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும்.
மண் விளக்குகளை வீட்டின் வாசல் படிகளிலும் உள்ளே உள்ள வாசல்களிலும் படிக்கு மூன்று விதம் வேற்றி வைப்பது மரபு. வீட்டில் நல்லெண்ணெயிலும் முருகன் முன்னிலையிலும் இழுப்பெண்ணெயிலும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. இவ்வாறு செய்வதன் மூலம் அஷ்டலட்சுமிகளும் வீட்டில் அடியெடுத்து வைப்பார்கள், ஐஸ்வர்யம் பெருகும். வீட்டில் பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் திருக்கார்த்திகை திருநாளான தீபத் திருநாளின் முந்தைய நாளில் வீடுகளில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும். இது நம் முன்னோர்களின் நலனுக்காகவும் நமது நலனுக்காகவும் தீபம் ஏற்றுவதாகும். அடுத்தது இப்பொழுது நாம் பரணி தீபம் என்றால் என்ன, அதன் வரலாறு பற்றி பார்ப்போம். முன்னோர்களை வணங்கும் தினமாக அமையும் அமாவாசை தினத்திற்கு அடுத்தபடியாக அமைவது பரணி நட்சத்திர தினமாகும். இந்த தினத்தில் நம் வீட்டில் விளக்கேற்றி ஒளிமயமான வாழ்வை பெறலாம். பூமியில் இருக்கும் உயிர்களும் மண்ணுலகை விட்டு விண்ணுலகிற்கு சென்ற நம் முன்னோர்களும் இருளில் சிக்கி தவிக்காது ஒளிமயமாக இருப்பதற்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டு வழிபடப்படுகிறது. நம் வாழ்நாளில் நாம் கொண்டாடக்கூடிய வழிபடக்கூடிய ஒவ்வொரு விழாவிற்கும் சிறப்பான வரலாறு உள்ளது. அதன்படி பரணி தீபம் உருவான வரலாறு பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். நசிகேதன் என்பவரின் தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து அதன் முழு பழனியையும் அடைவதற்காக அதன் நிறைவு பகுதியில் இருந்துள்ளது. வேள்வியின் நிறைவாக அவர் தானம் செய்யும் நேரம் அது. அதில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருள்களை அனைத்தும் தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு வருபவர்களுக்கு தானம் செய்யும் போது பார்த்து கொண்டிருந்த நசிகேதன் இதையும் கொடுக்கிறீங்களா என அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தான். அவரது தந்தையும் நசிகேதன் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்து தானம் செய்து கொண்டே இருந்தார். இதில் ஒரு கட்டத்தில் நசிகேதன் கோபமடைந்து என்னையும் தானம் கொடுக்க போறீங்களா என்றும் யாருக்கு என்னை தானம் கொடுக்க போறீங்க என்றும் கேட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த நசிகேதன் தந்தை உன்னை யமதர்மனுக்கு தானம் கொடுக்கிறேன் என கூறிவிட்டார். இதனால் உயிருடன் இருக்கும்போதே நசிகேதன் யமலோகம் சென்று விட்டான். இவ்வாறு யமலோகம் சென்ற நசிகேதன் பல வரங்களை பெற்று பல கேள்விகளையும் கேட்கிறான். இதில் ஒன்றாக பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் எல்லாம் யமலோகம் வரும்போது வழிகள் அனைத்தும் இருளடைந்து இருக்கும். இதில் தட்டு தடுமாறி யமலோகம் வந்தடைய உயிர்கள் பெரும் சிரமப்படும் என கேள்விப்பட்டிருக்கிறேன். இதில் அவர்கள் கஷ்டமின்றி யமலோகம் வருவதற்கும் இங்கு வந்த பிறகு துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கு வேறு ஏதேனும் வழி உண்டா என கேட்டிருக்கிறான். இதற்கு யமன் கூறியதாவது இதில் பல்வேறு வழிகள் உள்ளது. ஒரு வழி யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்தில் துன்பம் இல்லாமல் வாழலாம் என கூறினார். அதன் பிறகு நசிகேதன் பூமிக்கு திரும்பி உபதேச மொழிகளாக இதனை குறிப்பிட்டுள்ளார். தீபத் திருநாள் அன்று திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும். இறைவனே பஞ்சபூதங்களாக காட்சியளிப்பதை உணர்த்துவதாகவும் இறைவன் ஒருவனே அவை எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நிறைந்திருப்பதாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து வகையான துன்பங்களிலிருந்தும் காப்பதை உறுதி செய்கிறது. இந்த திருவண்ணாமலை பரணி தீபம் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.